பைபிளை நான் படிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறேன் அல்லது இனிமே தான் படிக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனாலும் இந்த பைபிளை பற்றி எனக்கு சுருக்கமாக யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். பைபிளில் நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க, நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. இதெல்லாம் வெவ்வேறு கதைகளுடைய தொகுப்பா அல்லது இது ஒரு செய்தியோட தொடர்ச்சி தானா? இதை பற்றி எனக்கு யாராவது விளக்கம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இந்த பைபிளில் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு தனி நாடும் அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களை பற்றி தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்போது இந்தியாவில், குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறேன், எனக்கும் இந்த பைபிளுக்கும் என்ன சம்பந்தம், இதை நான் படிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். அல்லது என்கிட்ட நிறைய பேர் உங்கள் பைபிளை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க, என்னால் உடனடியாக கிறிஸ்பாக கிளியராக அவங்களுக்கு சொல்ல முடியல, யாராவது எனக்கு இதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இதே மாதிரி நானும் ஷார்ட்டாக பட் கிளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். இந்த மாதிரி கேள்வி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த பைபிளையும் ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளால் அந்த மைய பொருளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பல வருடங்களாக இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு வருகிற இந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலமாக இந்த உலகமானது எப்படி உண்டாயிருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் மனித இனத்தையும் சேர்த்து எப்படி உண்டாயிருக்கலாம், இந்த உயிரினங்கள் வந்து எப்படி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இருக்கிற நிலைமை வரைக்கும் வந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல்களை கொடுத்துட்ருக்குது. பைபிள் வந்து இந்த உலகமானது யாரால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலோடவே ஆரம்பிக்குது. அதை தான் நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் பார்க்குறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார் அப்படின்னு. இந்த தேவன், இந்த சூப்பர் நேச்சுரல் என்டிட்டி வந்து இந்த முழு உலகத்தையும் படைக்கிறார். இந்த உலகத்தில் உயிரினங்கள் இன்க்ளூடிங் நாம் மனித இனத்தையும் படைக்கிறார். ஆதி மனிதர்களாகிய ஆதாம் ஏவாள் அப்படிங்கிற தகவல் இந்த முதல் புஸ்தகத்தில் இருக்குது. இந்த ஆதி மனிதர்களுக்கு தேவன் ஒரு ஃப்ரீ வில் ஆஃப் சாய்ஸ் கொடுத்தார். அதாவது நன்மை தீமையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான, தாங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாரு. அந்த சுதந்திரத்தின் மூலமாக ஒன்று, இந்த மனிதர்கள் தேவனோடு இசைந்திருந்து அவரோடவே அவருடைய கட்டளைகளின்படி நடந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழலாம். அப்படி இல்லைன்னா அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதபடிக்கு வேறு காரியங்களை செய்யலாம். ஆனால் தேவன் அந்த இடத்துல ஒரு சின்ன கண்டிஷன் கொடுக்குறாரு, இப்படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாவிட்டால் அவங்களுக்கு அது தீமையாக முடியும், அது அவர்களுக்கு மரணத்தில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆதி மனிதர்களுக்கு அல்லது மனிதர்களுக்கு தேவன் கொடுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த ஆதி மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக ஒரு செயலை செய்து அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுற அந்த காரியத்தை வேதத்தில் பாவம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த பாவம் செய்யப்படுவதற்கு தூண்டுதலாக இருந்த ஒரு அனதர் என்டிட்டியும் நம்ம பார்க்குறோம். சர்ப்பம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அதில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஆவிக்குரிய அந்த என்டிட்டி என்னன்னா சாத்தான் அப்படின்னு வேதத்தில் நாம் பார்க்குறோம். இப்போ இந்த சாத்தானை பற்றி வேதம் ஆரம்பிக்கலை, ஆனால் சாத்தானை பற்றின குறிப்புகள் நம்ம பைபிளில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். சாத்தானுடைய செயல்களினால் ஏற்படுகிற விளைவுகளை வேதத்தில் பார்க்கலாம், அல்லது சாத்தானால் கையாளப்படுகிற ஜனங்கள் அல்லது தனி மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சுங்கிறதையும் இந்த முழு வேதாகமத்துலையும் நம்ம பார்க்கலாம். சாத்தான் அப்படிங்கிற ஒரு என்டிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறிப்பாக ஏசாயா புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம், எசேக்கியல் புஸ்தகத்தில் பார்க்கலாம், இன்னும் குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு பைபிளில் கடைசியாக இருக்கிற புஸ்தகத்துலேயும் தெளிவாக பார்க்கலாம். ஆனாலும் இந்த சாத்தானுடைய அந்த செயல்பாடுகள் அல்லது சாத்தானை பற்றின எல்லா தகவல்களும் இந்த பைபிளில் அங்கங்கே தெளிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த மனித குலத்தோட செயல்பாடுகள், அந்த பாவத்தின் விளைவுகள், அவங்க பாவத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு பின்னாடி இந்த சாத்தான் இருக்கிறத இந்த முழு வேதாகமும் எல்லா இடங்களிலுமே அதை வந்து காட்டிக்கொண்டே வருகிறது. இப்போது இந்த மனிதன் பாவம் செஞ்சதுனால இந்த பாவத்தின் விளைவாக ஒட்டுமொத்த உலகமும் மனித இனமும் சாபத்துக்குள்ளாக செல்லுது. இந்த விஷயத்தை அந்த ஆதி மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளிடத்துல தேவனே சொல்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஆதி மனிதர்கள் பாவம் செய்யறதற்கு தூண்டின அந்த சாத்தான் இடத்திலையும் தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி
அந்த சாத்தானை சபிக்கிறார். இந்த தகவலை நாம் ஆதியாகம புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மூன்றாம் அதிகாரத்தில் 14-15 வசனங்களை நம்ம பார்ப்போமே. ஆனால் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இப்போ இந்த 15 வசனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். தேவன் சர்ப்பத்தை பார்த்து அல்லது சாத்தானை பார்த்து சொல்கிறாரு, உனக்கும் அதாவது சாத்தானுக்கும் ஸ்திரீக்கும் அதாவது மனித இனத்துக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் அந்த வித்துன்னு சொல்கிறது ஃப்யூச்சரில் இந்த மனித குலத்தையே ரட்சிப்பதற்காக வரப்போகிற அந்த மேசியாவை குறிக்கிறத வசனமாக இருக்குது. ஸோ அந்த வித்தை பாருங்கள், அந்த வசனத்திலேயே அவர்னு குறிப்பிடுறார் தேவன். உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் அப்படின்னு. ஸோ இந்த வசனத்தின் மூலமாக பாவத்தினால் உண்டானது சாபத்துக்குள்ளாக சென்ற அந்த மனித குலத்தை தேவன் ஒரு இரட்சகர் மூலமாக எப்படி மறுபடியும் ரட்சிக்க போகிறார், இந்த மனிதர்களை பாவத்திற்கு தூண்டின அல்லது பாவம் செய்ய தள்ளின இந்த சாத்தானை எப்படி அவர் வெற்றி சிறக்கிறார், எப்படி அவர் ஜெயங்கொள்ளுகிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இந்த வசனத்தோட தொடர்ச்சி தான் இந்த வேதாகமம் ஆரம்ப புஸ்தகத்திலிருந்து கடைசி புஸ்தகம் வரைக்கும். இந்த 3:15 வசனத்தில் தேவன் ஒரு இரட்சகரை பற்றி குறிப்பிடுறார் இல்லையா. அவர் இந்த மனித குலத்தை இரட்சிக்கராகவும் வருவார், இந்த சாத்தானுக்கு ஒரு முடிவு கட்டம் வருவார் அப்படின்னு இந்த ஆதியாகமம் 3:15 வசனத்தில் பார்த்தோம் இல்லையா. இந்த இரட்சகர் வேற யாரும் இல்லை, திருத்துவ தேவனில் இருக்கிற 2 நபரான அந்த குமாரனாகிய தேவன். தேவனுடைய அந்த நேச்சர் பார்த்தீங்கன்னா அவர் பிதாவாகிய தேவனாக இருக்கிறார், குமாரனாகிய தேவனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவனாக இருக்கிறார், திருத்துவ தேவனாக இருக்கிறார். இங்கிலீஷில் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு விளக்கமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதில் இப்போ புரிஞ்சுக்கங்க, இந்த இரட்சகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருத்துவத்தில் இருக்கிற 2 நபரான குமாரனாகிய தேவன். இவர் தான் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்குற இயேசு கிறிஸ்துங்கிற அந்த மனித சாயலில் தோன்றின தேவன். இந்த இரட்சகரை பற்றி தான் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வர்றதுக்கு தேவன் ஆபிரகாம் அப்படின்னு ஒரு நபர் மூலமாக ஒரு சந்ததியை தேர்ந்தெடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தில் அவர் இவ்விதமாக குறிப்பிடுறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு. ஸோ ஆபிரகாம் மூலமா ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற அந்த சந்ததிக்கு தேவன் சில நெறிமுறைகளை வழிமுறைகளை அல்லது கட்டளைகளை கொடுக்கிறார். எப்படி எப்படி வாழணும், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், அவங்களுடைய ஆராதனை முறை எப்படி இருக்கணும், தேவனை அவர்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தத்தோடு ஆராதிக்கணும் அப்படிங்கிற நியமங்கள் எல்லாம் கொடுக்கிறார். ஆனால் நான் முதல்ல சொன்ன இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வசனத்தின்படி அவங்க நடக்காமல் இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களானவங்க தங்களை சுற்றி இருக்கிற தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான அசுத்த காரியங்களினாலும் தங்களை கரைப்படுத்திக் கொள்கிறாங்க அப்படின்னா இந்த அவங்களை சுற்றி இருக்கிற தேசத்தில் நடக்கிற எல்லா விதமான தவறான காரியங்கள், உதாரணத்துக்கு விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், இந்த மாதிரி காரியங்களை இவங்களும் அதன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த மாதிரி பாவத்தை அவங்க செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. தேவன் தெரிந்து கொண்ட இந்த இஸ்ரவேல் சந்ததியானவங்க பாவம் செய்தாங்க இல்லையா. இவங்க செய்த பாவங்களை குறித்தும் இந்த பாவத்தினால் உண்டான அந்த விளைவை குறித்தும் அவங்களுக்கு எடுத்துரைக்கிறதற்காக அவங்கள் அந்த சந்ததியிலிருந்தே தேவன் பல மனிதர்களை பல பல காலகட்டங்களில் தீர்க்க தரிசிகளாக அவர்கள் முன்பாக தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசும்படியாக அனுப்புகிறார். இந்த இடத்துல தீர்க்க தரிசிகளை பற்றி நாம் பைபிளில் பார்க்குறோம். இந்த தீர்க்க தரிசிகள் இந்த ஜனங்கள் முன்பாக போய் நின்று அல்லது ராஜாக்களுக்கு முன்பாக போய் நின்று அவர்கள் செய்கிற தவறும் அது ஆண்டவருக்கு எப்படி பிரியம் இல்லாமல் இருக்குது, அதன் மூலமாக தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் இருக்குது, இதிலிருந்து அவங்க மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்புரவாக விட்டால் அவங்க பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தேவன் இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த சந்ததிக்கு சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க செவி கொடுக்கலை.
இதனால தாங்கள் செய்த பாவத்தை குறித்தும் தாங்கள் செய்த பாவத்தின் விளைவை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் தேவன் அவர்களை தங்களுடைய எதிரி ராஜ்யங்களுக்கு விட்டு கொடுத்து விடுகிறார். ஸோ இப்போ தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து அவர்கள் விலகி போகும் பட்சத்தில் எப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களில் நாம் படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பாபிலோன் அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இந்த இஸ்ரவேல் தேசத்தை அடிமைப்படுத்துகிறாங்க. நிறைய ஜனங்களை அல்லது அநேக ஜனங்களை இந்த பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகிறாங்க. அந்த பாபிலோனில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது குறிப்பாக யூத ஜனங்கள் 70 வருஷம் அங்கே அடிமையாக இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் தன்னுடைய மிகுந்த இறுக்கத்தினாலும் அல்லது அவருடைய அன்பினாலும் இந்த யூத ஜனங்களை மறுபடியும் தான் குறித்த காலத்தில் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே இந்த யூத தேசத்துக்கே மறுபடியும் அவர் கூட்டி சேர்க்கிறாரு. அவங்க திரும்பி வர்றாங்க, தேவனுக்கு ஆலயம் கட்டுறாங்க, மறுபடியும் தங்களுடைய அந்த ஆராதனையை தேவனுக்கு செய்ய தொடங்குறாங்க. இப்படியாக இந்த பழைய ஏற்பாடு முடிகிறது. பாவத்தில் விழுந்து போன இந்த மனித குலத்தை தன்னையே ஒரே பலியாக கொடுத்து ரட்சிக்கும்படியாக வந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய தகவலோடு இந்த புதிய ஏற்பாடு ஆரம்பமாகுது. இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்கள்லையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவர் செய்த போதனைகள், அவருடைய பிரசங்கங்கள், அவர் இந்த மனிதர்கள் மத்தியில் செய்த அற்புதங்கள், இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம் எல்லாருடைய பாவத்திற்காக தன்னையே ஒரே பலியாக அவர் கொடுத்ததையும் இறுதியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த விஷயத்தையும் நாம் இந்த 4 காஸ்பல்லிருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களுக்கு அப்புறமா நாம் பார்க்குறது அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். இதில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய சீஷர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் சபை எப்படி உருவானதுங்கிற வரலாற்று தகவல்களை நம்ம இந்த புக்கில் பார்க்கலாம். இதில் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிறவங்க, இவங்க இந்த கிறிஸ்தவ செய்தியை, கிறைஸ்டை பற்றின இந்த காஸ்பல், இந்த சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கித்தார்கள், அதன் மூலமாக இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் எப்படி பரவுனது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் குறிப்பாக பேதுரு, யோவான், அப்புறமா அப்போஸ்தலனாகிய பவுல், அவருக்கு உதவி செஞ்ச பர்னபாஸ், இப்படிப்பட்ட நபர்களை பற்றி, இந்த அப்போஸ்தலர்களை பற்றி இந்த அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் அப்படிங்கிற புஸ்தகத்தில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இவ்வாறாக இந்த கிறிஸ்தவ செய்தியானது உலகம் முழுவதுமாக பரவி இருக்கிறது. ஆனாலும் பலவிதமான நம்பிக்கைகள், பலவிதமான கொள்கைகள் அல்லது பலவிதமான இறை நம்பிக்கைகள் உடைய இந்த உலக ஜனங்களால் இந்த கிறிஸ்தவ செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாததுனாலும் அல்லது இந்த கிறிஸ்தவ செய்தியை ஏற்றுக்கொள்ள மறுத்ததாலும் இந்த கிறிஸ்தவ சபையானது பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக இருக்கிறது. இது நம்ம வரலாற்று குறிப்புகளில் இருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பைபிளோடைய கடைசி பாகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த கடைசி பாகமானது இந்த பைபிளுடைய ஆரம்ப பாகத்திற்கு அப்படியே நேரடியாக இருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வேதத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் பாவம் தோன்றுகிறது. அதுவே இந்த வேதத்தினுடைய கடைசி பாகத்தை படித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் மறைந்து போகுது. பழைய ஏற்பாடில் மனிதன் செய்த பாவத்தினால இந்த உலகத்திற்கு அல்லது மனித இனத்திற்கு மரணம் உண்டாயிருக்கிறது. அதுவே புதிய ஏற்பாடு அல்லது இந்த பைபிளுடைய கடைசி பாகத்தில் நம்ம படித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சாக்ரிஃபைஸ்னால, அவர் மூலமாக வருகிற ரட்சிப்பினால நமக்கு நிரந்தரமான ஒரு நித்திய வாழ்வு கிடைக்குது. பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பாவத்தினால் இந்த முழு பூமியும் சபிக்கப்படுகிறது. அதுவே இந்த வேதத்தினுடைய கடைசி பாகத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியானது மாறிப்போய் ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் மனித குலத்துக்கு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சாபத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமானது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சி ஒரு நித்திய வாழ்வு, அவரோட ஒரு ஆசீர்வாதமான நித்திய நித்திய காலமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறதுங்கிற ஒரு உன்னதமான ஒரு நற்செய்தியோட இந்த வேதாகம் முடிவடைகிறது. இவ்வளோ நேரம் பைபிளை பற்றி நாம் பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அவர் சித்தத்தின்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.